நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா வேணாமாங்கிறது இப்போது பலருக்கும் மத்தியில் நடக்கும் விவாதம். அரசியலுக்கு வந்துதான் நல்லது பண்ணணும்னு கிடையாது. தந்தை பெரியார் அவர்கள், நம்மாழ்வார் ஐயா போன்றவர்கள் அரசியலுக்கே வராம மக்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. மக்கள் மத்தியில செல்வாக்கும் பெற்றிருக்காங்க. 74 வயது மிக்க கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் இதுவரைக்கும் திருமணமே செஞ்சுக்காம சமூக பணிகளை மட்டுமே செஞ்சு வராரு. இதுவரைக்கும் 30 கோடிகள் இவருடைய மனித நேயத்திற்காக பரிசா வழங்கப்பட்டும் அந்த 30 கோடிகளையும் மக்களுக்கே கொடுத்திருக்காரு. வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் கூட தன்னுடைய 2 நேர உணவிற்காக ஹோட்டல்ல வெயிட்டரா வேலை பார்த்து அதுல சேமிக்கிற பணத்தையும் மக்களுக்காக கொடுத்திருக்காரு. அவருக்கு இந்திய நாட்டோட சிறந்த லைப்ரேரியன் என்கிற விருதும் கிடைச்சிருக்கு. இன்னும் பல விருதுகளை தன்னுடைய மனித நேயத்திற்காக வாங்கியிருக்காரு. ஆனா இவரை பத்தி இப்போ இருக்க பெரும்பாலான இளைஞர்களுக்கு தெரியல. அரசியலுக்கு வந்துதான் சாதனை புரியணும்னு அவசியம் இல்ல. பெரும்பாலும் சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு அந்த துறையில இருக்க பிரச்சனைகள் தான் பிரதானமா தெரியும். அவர்களுடைய போராட்டமும் அது தொடர்பாகவே இருக்கும். வெளி விஷயங்கள்ல வெகு சிலரே நாட்டம் காட்டுவாங்க. இது அவர்களுடைய தவறு கிடையாது. தொடர்ச்சியா படப்பிடிப்புகள் நடத்தப்படுறதுனால பிற செய்திகளை படிக்க நேரம் இல்லாம போயிருக்கலாம். அந்த வகையில இந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி நடிகர்கள் பற்றியும் அவர்களுடைய அரசியல் சிந்தனை பற்றியும் ஒரு சில வேடிக்கையான சம்பவங்களை சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு பிரபல தொலைக்காட்சியில பிரபலமா ஒளிபரப்பப்படுற நிகழ்ச்சி ஒன்றுல இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களுடைய புகைப்படம் காண்பிக்கப்பட்டு அது யார் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு வேடிக்கையான பதில்களை கொடுத்திருக்காங்க அதுல பங்கெடுத்துக்கிட்ட நடிகர்கள். அந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற 6 நடிகர்களுக்கும் அவர் யாருன்னு அடையாளம் சொல்ல தெரியல. வேடிக்கையின் உச்சமா அவரை சுபாஷ் சந்திரபோஸ் என்று அடையாளம் காட்டியிருக்காங்க. இதே போல பெரியார் அவர்கள் திருச்சியில பிறந்ததா பிரபல நடிகை ஒருவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசியிருப்பாங்க. சிலர் தமிழகத்துல ஒரு மாதிரியும் வெளி மாநிலங்கள்ல வேறு மாதிரியும் அரசியல் ரீதியா பேசி தங்களுடைய திரைப்படங்கள் வெளிவரும் வேலைகள்ல மட்டுமே அரசியல் பேச்ச பேசுவாங்க. சாதாரணமா ஒரு நடிகனுடைய ரசிகன் தன்னுடைய நடிகன் மாநிலத்தோட தலைவனா வரணும்னு விரும்புவான். அது அவனுடைய அறியாமை. ஆனா அந்தந்த நடிகர்களுக்குரிய ரசிகர் மன்றங்களை சேர்ந்த உறுப்பினர்கள்ல சிலர் சுயநலம் கருதியும் தங்களுடைய நடிகர்கள் தலைவனா வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த நடிகர் அரசியல்ல இறங்கி தேர்தல்ல நின்னா தொகுதி வாரியா பிரிக்கும் பொழுது தங்களுக்கும் அரசியல் பிரவேசம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இன்னும் இருக்கிறாங்க. இப்போ செய்திக்கு போவோம். சமீபத்துல ஒரு பத்திரிகைக்கு இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் பேட்டி ஒன்றை கொடுத்திருக்காரு. அதுல சில நடிகர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு சினிமாதான் பாதையான்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு இதுக்கு அடிப்படையான காரணம் சொல்லுங்க. ஊடகம் தான். ஒரு நடிகன் கிட்ட எப்ப ஆஸ்கார் விருது ஜெயிப்பீங்கன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு அரசியல் பத்தி எல்லாம் ஏன் கருத்து கேக்குறீங்க? முதல்ல ஒரு நடிகனுக்கு அரசியலில் ஈடுபட என்ன தகுதி இருக்கு? இந்த நாட்டுல எத்தனை ஜீவ நதிகள் ஓடுதுன்னு சொல்ல சொல்லுங்க. எத்தனை நதிகள் வற்றி வறண்டு காணாமல் போச்சுன்னு தெரியுமான்னு கேளுங்க. இந்தியாவில எத்தனை டேம் இருக்குன்னு கேட்டு பாருங்க. வட இந்தியாவுக்கும் தென் இந்தியாவுக்கும் கலாச்சார ரீதியா என்ன வித்தியாசம்னு கேட்டு பாருங்க. சும்மா 4 ரசிகர் மன்றங்கள் வச்சுக்கிட்டு 50 பேருக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்துட்டா அரசியலுக்கு வந்துடலாமா? எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் சொல்றத அப்படியே போடுங்க. கர்நாடகா கேரளாவில இப்படி பண்ண முடியுமா? ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது என்று பாரதிராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் சினிமாவில இருக்கிறவங்க அரசியலுக்கு வரவே கூடாதான்னு கேட்கப்பட்ட மற்றொரு கேள்விக்கு, சினிமாவில இருந்து விலகி 10 வருடங்கள் மக்கள் மத்தியில வேலை பார்த்து சமூக ரீதியா உதவிகள் செஞ்சு மேடையில பேசி அப்புறமா தான் அரசியலுக்கு வரணும். அதனால முதல்ல இறங்கி வேலை செய்யணும். நேத்து நடிக்க வந்துட்டு நாளைக்கு சிஎம் ஆக ஆசைப்படக்கூடாதுன்னு 20 வருஷமாவா ஒருத்தர் அரசியலுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்கன்னு குறைந்தபட்சம் நகராட்சி அல்லது பேரூராட்சி தேர்தலில் நின்னு ஜெயிச்சுட்டு அப்புறமா அரசியல் கட்சியில சேர்ந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யட்டும்னு இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு.